ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் கேட்டிருக்க க்வெஸ்சன் வந்து, உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும், ஏதாவது அப்படியே ஏதாவது பண்ணுனா ஏதாவது ஃபால்ட் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா, நம்ம தைக்கிற ப்ளவுஸு அந்த நமக்குள்ளே இருக்க கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு முதல்ல முக்கியம். ஏன்னா தைக்கும் போதே ஏதாவது மிஸ்டேக் வரும் அப்படின்ற ஒரு மைண்டோட எதையுமே செய்யாதீங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு யூடியூப்பில் வந்து வீடியோஸ் இருக்குது. ஒரு உயரம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, உடனே உயரம் எப்படி அளக்குறாங்கன்னு பாருங்கள், எப்படி மெஷர்மெண்ட்டை எவ்வளோ சேர்த்துறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அந்த மாதிரியான உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் நம்ம ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற சேனல், அதுவும் இல்லாமல் நிறையா சேனலில் வந்து உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்குன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எதுக்கு இப்படி பயப்படணும், ஏன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரியான உங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு வர அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எப்படி அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு தான், நீங்கள் மொபைல் வச்சுருப்பீங்க, நீங்கள் எந்த சேனலை வேணாலும் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதி இருக்கும்போது, நீங்கள் வந்து இந்த மாதிரியான அந்த ஃபால்ட் வருது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா எதனால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாவே, அது அதனுடைய பேசிக்லேருந்து நீங்கள் வாங்க. ஒருத்தர் வந்து ஒரு ப்ளவுஸை நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், ஏன்னா ஸ்டிச்சிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாருமே எல்லாம் பண்ணிட முடியாது. அதில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அது நமக்கு நாமே தைச்சு போடணும், இப்படி மாடல் தைக்கணும், அப்படி தைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் இருக்கிறவங்க, நிறைய க்ரியேட்டிவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து இந்த ஸ்டிச்சிங்கில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும். அவங்க மட்டும்தான் இதை வந்து ஃபர்தராக எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இந்த இந்த இதை வந்து விடாமல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா எவ்வளவோ பெண்களுக்கு இடையடையே நிறைய ஒரு விஷயத்த விட்டுட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அப்படியே வந்தாலும் இந்த நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மட்டும் கடைசி வரைக்கும் கொண்டுட்டே போவாங்க. அப்போன்னா அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட் அதிகம், அதை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. எப்படின்னாலும் அதில் ஏதோ ஒரு லெவலுக்கு அவங்க வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். அதனால் இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் உள்ளுக்குள்ளே அதை சரியாக பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங்கை வந்து நீங்கள் முதல்ல மாற்றுங்க. ஏன்னா எதை செஞ்சாலும் ஒரு கான்ஃபிடென்ட்டோட செய்யுங்க. என்ன ஒரு ஒரு ப்ரௌன் ஷீட்டு அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து போடுங்க, ரெண்டு மூணு கட்டிங் போடுங்க, அந்த கட்டிங்லேயே உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் போட்டிருக்க ஆம்ஹோல் உயரம், ஷோல்டரோட அளவு, இடுப்பு உயரம், இடுப்பு சுற்றளவு, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணுங்கள். நோட்டு எடுத்து பாருங்கள், எழுதி பாருங்கள், அதனுடைய எல்லா இதையுமே பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பேசிக் கற்றுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். பேசிக்கை கற்றுக்கிட்டீங்க அதுக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உங்களுக்கு வந்து அந்த பேசிக்கில் எந்த ஒரு மாற்றமும் வராது, நீங்கள் மறந்து போகிறதுக்கான வாய்ப்பும் வராது. பல நாள் இந்த தொழிலை விட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கூட அதில் எந்த ஒரு பின்னடைவுமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து, ஏன்னா உள் மனசுலேருந்து நீங்கள் ஏற்றுக்கிட்ட விஷயம் இது அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. மேலோட்டமாக செய்கிற வேலைகள் மட்டும்தான் மறந்து போகும், படித்த விஷயங்கள் கூட மறந்து போயிடும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மறந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அந்த நோட்டில் பேஜ் பை பேஜ் நம்ம இதில் இருக்க வீடியோஸை பாருங்கள். என்னென்ன அளவுகள் தேவை, என்னென்ன அளவுகள் எங்கிருந்து எங்கே மார்க் பண்ணணும், அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு நம்ம சொல்லியிருப்போம். எந்த அளவுகளை எப்படி ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்தால் என்ன பண்ணணும், இது டைரெக்டாக கிளாத்தில் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, அந்த மெஷர்மெண்ட் எடுத்தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த சேனலில் இருக்குது. மேலும் மேலும் நீங்கள் டவுட்ஸ் கேட்டாலும் நானும் உங்களுக்கு வந்து அதில் இருந்தாலுமே நான் மறுபடியும் ரிப்பீட்டடாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்து உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது அது உங்கள் மனசு மட்டும்தான் காரணம். முதல்ல அதை தெளிவாக வச்சுக்கோங்க. கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல ஒரு இதை வச்சுக்கோங்க. உங்களுடைய எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸாக உக்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நோட்டு பேனாக எடுத்து வச்சு நீங்கள் அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் எழுதுங்க. ஏன்னா இந்த ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னவோ ஸ்கூல் பிள்ளைங்களது மாதிரி அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய மைண்டை நம்ம ஒரு நிலை படுத்திட்டு அந்த துணி மேலேயும் அந்த நம்ம வெட்ட போகிற அந்த விஷயத்து மேலேயும் நமக்கு கவனம் போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்ட் அதில் ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் மற்ற திங்கிங்கில் போகவும் முடியாது, அது உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வரவும் வராது.
முதல்ல உங்கள் மனசை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயத்த செய்யுங்க, உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. உங்களோட வீடியோஸில் போய் பாருங்கள், ஒரு அளவெடுத்த ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், ஒரு ஷோல்டர் அளவை எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஒரு கால்குலேஷன் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து டீப்பாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிறதுங்கிறது வந்து யாருக்குமே தப்பான விஷயமே கிடையாது, அதனால் நல்லா கற்றுக்கோங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ப்ரொஃபஷனலாக செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய பேசிக்கில் இருந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே நல்லா தெரியணும். இந்த அளவு இருந்தால் அது கண்டுபிடிச்சிக்கலாம், அந்த அளவு இருந்தால் இதை கண்டுபிடிச்சிக்கலாம், அப்படியெல்லாம் நீங்கள் போகவே போகாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா அளவுமே உங்களுக்கு வேணும். அப்போ தான் ஒரு கார்மெண்ட்டை ஒரு ஃபினிஷிங்காக நம்மளால் தச்சு கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு 10 பேருக்கு நீங்கள் தைக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. அந்த 10 பேருக்கு தான் ரிப்பீட்டடாக வரும். அவங்க ஆம்ஹோல் அளவு எவ்வளோன்னு தெரிய தேவையில்லை, அவங்க செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு தெரிய தேவையில்லை, அது ஆல்ரெடி உங்கள் மைண்டில் இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு பெரிய ஷாப் வச்சு நடத்துகிறீங்க, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வருது, அப்போ நமக்கு தெரியாத ஒரு கஸ்டமர், ஏன்னா பழகிற 10 பேருக்கு தைக்கிறதுல தப்பு நமக்கு வந்து எந்த ஒரு பயமும் இருக்காது. முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட கொண்டு கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக நம்ம தைச்சு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா மெஷர்மெண்ட்டும் நமக்கு வந்து வேணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம பண்ணுறது வந்து ப்ரொஃபஷன், பொழுதுபோக்கு இல்லை. அதனால் அதுக்கு தேவையான எல்லா அளவுகளையுமே கரெக்டாக எடுத்து ஒரு தொழில் மேலே ஒரு கவனத்தோடையும் ஒரு பக்தியோடையும் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா என்றைக்குமே வந்து உங்களுக்கு இதில் வந்து மிஸ்டேக் வருது, தப்பு வருது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வரவே வராது. தைரியமாக பண்ணுங்கள். முதல்ல மனசுக்குள்ளே இருக்க அந்த தப்பு வருது அப்படிங்கிற அந்த இதை தூக்கி போட்டுட்டு எது செஞ்சாலும் இனிமேல் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டோடு செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஒரு 2-3 ப்ளவுஸை தைச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா நான் சொல்லி கொடுத்த பேசிக்லேயோ இல்லை ஒரு தைச்சி கொடுத்த ஒரு ப்ளவுஸ்லேயோ எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய இதில் வந்து நம்ம கரெக்டாக அந்த இதை கொண்டு போயிட்டு தான் இருக்கிறோம். இடுப்பு உயரம், மார்பு சுற்றளவு, கழுத்து இறக்கம், இதிலெல்லாம் நம்ம எதுவும் மாற்ற தேவையில்லை. நம்ம மைண்டை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் பண்ணுற பர்ஃபெக்ஷன்லேயே உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.